அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இறை தந்தை நினைவோடு இருக்கீங்களா? 1/11/2018 இன்றைய சிவனின் மகா வாக்கியம். இன்றைக்கி என்ன அப்பா சொல்கிறாருன்னா, இந்த பாரதம் வைரத்துக்கு சமமாக இருந்துச்சு, எப்போ பதீத்தமாகி அதாவது தூய்மை இழந்துச்சோ அப்போ இந்த பாரதம் ஏழையாக ஆயிடுச்சு, பாரதத்தை மீண்டும் தூய்மையான வைரம் போல் ஆக்கணும். இப்போ நீங்க இந்த தெய்வீக மரத்தை நாற்ற நடுங்கன்னு சொல்றாரு அப்பா. பாரதம் ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப தூய்மையா இருந்துச்சு, வைரம் போல ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே போச்சு, தூய்மை இழந்து பாரதம் வந்து ஏழையாயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த பாரதத்தை நீங்க தான் தூய்மையாக்கணும், நீங்க தான் வைரம் போல ஆக்கணும், அதுக்கான அந்த நாட்டை நீங்கள் நடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்த கேள்வி, அப்பாவுக்கு குழந்தைங்க எந்த கடமையில் உதவியாளராக ஆகணும்னா பதில் சொல்கிறாரு அப்பா. இந்த முழு உலகத்திலும் ஒரே ஒரு தெய்வீக அரசாங்கத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இப்போ இருக்கிற எல்லா தர்மங்களும் அழிஞ்சு ஒரே ஒரு சத்தியமான தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இதுதான் அப்பா நமக்கு செய்கிற, அப்பாவுக்கு நம்ம செய்கிற கடமை. இதில் தான் நம்ம அப்பாவுக்கு உதவியாளராக ஆகணுன்றாரு. இப்போ இந்த முழு உலகத்தில் ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்குது, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அப்பா சொல்லுவார், அது எல்லாந்தும் அழிச்சிட்டு புது தர்மத்தை நம்ம உருவாக்கணும். அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை நம்ம ஸ்தாபனம் செய்யணும். அதுக்கு நம்ம அப்பாவுக்கு முழு உதவியாளராக இருக்கணும். அப்பாவுக்கு நம்ம வலது கரமாக இருக்கணும். அப்பாவோட அறிமுகத்தை எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ருக்காரு. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி பெறணும்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்பவே முயற்சி செய்யணும். சும்மா அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டா நான் எப்படியோ சொர்க்கத்துக்கு போக தானே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றப்பா. அப்பாவோட ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே சொர்க்கத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் நம்மளோட லட்சியம் அது கிடையாது. நம்ம அப்பாவுக்கு ரொம்ப 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 பிரியமான குழந்தைங்க. நம்ம ஸ்ரீ நாராயணர் ஆகணும், ஸ்ரீ லக்ஷ்மி ஆகணும். அந்த 8 மணி மாலையில் நம்ம வரணும். அதுதான் நம்ம இப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சொர்க்கத்தில் பிரஜையாக போகிறது நம்மளோட வேலை இல்லை. நம்மளோட உயர்ந்த குறிக்கோளே அப்பாவோட பேரை காப்பாற்றணும், அப்பாவுக்கு பிரியமான குழந்தைகளாக இருக்கணும், அப்பாவோட அந்த சிவனோட சக்திகளை நம்ம இருந்து காமிக்கணும். நம்ம அப்பாவுக்கு ரொம்ப 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 நெருக்கமாக இருக்கணும் எப்போவுமே. சரி, அடுத்த அப்பா சொல்கிறாரு, ஆத்மாக்களாகி நீங்கள் எல்லாரும் பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த சரீரம் எடுத்து உங்கள் நடிப்பை நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே மிக உயர்ந்த பரந்தாமத்துலேருந்து உங்கள் இந்த உலகத்துக்கு வரீங்க. அப்புறம் எப்படி சொர்க்கம் இந்த உலகத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க? இந்த உலகத்துக்கு மேலே எந்த சொர்க்கமும் கிடையாது. ஆனால் இதே சொர்க்கத்தை சிவதந்து இந்த உலகத்தில் தான் ஸ்தாபனம் பண்ணுறாருன்றப்பா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதத்தில் ஒரே ஒரு அரசாங்கம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஊருக்கு ஊர் ஒரு அரசாங்கம் இருக்குது. குழந்தைங்க நீங்கள் தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லா தர்மத்தையும் அழிச்சு ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ருத்ரஞான யஜ்யத்தில் அப்பாவுக்கு முழு உதவியாளராக இருக்கீங்கன்றப்பா. இப்போ பக்தர்களுக்கும் ஒரே ஒரு பகவான் தான் தேவை. இல்லைன்னா அவங்க கடவுளை தேடி எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்கன்றாரு அப்பா. கலியுகவாசிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாரப்பா. கலியுகவாசிகள் எல்லாரையும் கடவுள்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அவதாரணை நினச்சி அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்க வழிபடி வர நடக்கிறாங்க. ஆனால் இறைவன் ஒரே ஒருவர் மட்டும்தான். அவருக்கு உருவம் கிடையாது, ஒளி புள்ளியாக தான் இருக்கார் அவர். அவர் பெயர் தான் பரம்பிதா பரமாத்மா சிவன். அவர் பிறப்பு இறப்புல வர்றதில்லை. அவர் எப்பவுமே பிறப்பு இறப்பு அற்ற மிக மிக தூய்மையானவர். ஆனால் இது எதுவுமே புரிஞ்சிக்காம உலகத்தில் சில மனுஷங்க, நானும் கடவுள், நீயும் கடவுள், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு,
இந்த உலகத்துல கடவுள் நம்மளை படைச்சது எல்லாத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா விதமான போதையில ஆடிக்கிட்டே இருக்காங்கன்றப்பா, இந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஆயிரக்கணக்கான சீடர்களும் இருக்காங்க. பக்தியில விதவிதமான பூஜைகளும் பண்றாங்க, அதனால நான் அவங்களுக்கு காட்சிகளும் காட்டுறேன், ஆனா அவங்க என்ன சந்திக்கவே முடியாதுன்றாரு அப்பா. அடுத்தப்ப சொல்றாரு, நான் அதை சொர்க்கத்தை ஸ்தாபனம் செய்யறேன், ஆனா நான் அந்த சொர்க்கத்துக்கு வர்றதில்ல அப்பா, எல்லாமே நமக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தைங்க, நீங்களும் என்ன தானம் அதாவது புண்ணிய காரியம் செஞ்சாலும் அதோட பலனை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதை நீங்கள் அடைவீங்கன்றாரு அப்பா. இப்போ நீங்கள் பெரிய பணக்காரங்களாக இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், போன பிறவியில் நீங்கள் நிறைய புண்ணிய காரியம் செஞ்சுருப்பீங்கன்றாரு அப்பா. இப்போ நீங்கள் அப்பாவோட சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க, எந்த அளவு முயற்சி செய்கிறீங்களோ எதிர்காலத்தில் அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்ன்றாரு. அப்போது அப்பா நமக்கு எதிர்காலத்தில் நம்ம நல்ல கர்மங்கள் செய்கிறதுக்கு இப்போ நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கர்மங்களோட பலன் 21 பிறவுக்கு உருவாக்கப்படுதுன்றார் அப்பா. இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் செய்கிற முயற்சியின் பலன் 21 பிறவிக்கு நடக்குது. இப்போ என் நினைவில் மட்டும் இருங்கன்றாரு. அப்போ தான் உங்கள் பாவ கர்மங்கள் அழியும். ஸ்ரீமத் படி மட்டுமே நடந்து தூய்மையாக ஆயிட்டீங்கன்னா என் கூடவே உங்களை கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு அப்பா. அப்புறம் நீங்கள் வெல்வெட் ராணியாகவும் இருங்க, இல்லை பட்டு ராணியாகவும் ஆகுங்க. ஆஸ்தி எடுக்கணும்னா என் வழிப்படி மட்டுமே நடந்து போய்கிட்டே இருங்கன்றாரப்பா. என் நினைவிலேயே இருந்தாதான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக ஆக முடியும். நம்ம தூய்மையாகணும்னா இந்த ஒரு வழிதான், அப்பாவோட நினைவு மட்டும்தான்றாரப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, அடுத்த தாரணைக்கான பயன்ஸ் பார்க்கலாம். சங்கம யுகத்தின் முயற்சிக்கான பலன் 21 பிரிவுகளுக்கு நடக்கும். இந்த விஷயத்த நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு உயர்ந்த கர்மங்களை மட்டுமே செய்யணுன்றாரு. ஞான தானத்தின் மூலமாக உங்களுடைய பலனை நீங்கள் உருவாக்குங்கன்றாரப்பா. இனிமையான தெய்வீக மரத்தோட கன்று நடுப்பட்டுட்டே இருக்குது, அதனால் நம்ம எல்லாருமே மிக மிக இனிமையானவராக ஆகணுன்றது அப்பா. அடுத்து வரதானம், கர்ம போகத்தை கர்ம யோகமாக மாற்றம் செய்து சேவைக்கு நிமித்தமாக ஆகக்கூடிய பாக்கியசாலி ஆகுகின்றாரு. விளக்கம் சொல்கிறாரப்பா, பாக்கியசாலி எப்படின்னா கர்மத்தின் பாதிப்பு மிக மிக அதிகமாக இருந்தாலும் கூட அதுவே ஒரு விதத்துல தந்தையோட சேவைக்கு நிமித்தமா ஆயிடுது. இந்த கர்ம போகம் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதை எல்லார்கிட்டையும் சொல்லி உங்க டைமையும் உங்க சக்தியும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு அப்பா. நீங்க யோகி வாழ்க்கை வாழறீங்கன்னா எந்த கர்ம போகத்தையும் கர்ம யோகமா மாத்திட முடியும். அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க பாக்கியசாலின்னு சொல்ல முடியும் சொல்றாரு அப்பா. அடுத்த ஸ்லோகன், திருஷ்டியின் இரக்கம் மற்றும் சுபபாவனை இருந்தது என்றால் அபிமானம் மற்றும் அவமானத்தின் திருஷ்டி நீங்கிடும் இருக்காரப்பா. அடுத்து மாதேஸ்வரி அம்மாவோட மதுர வாக்கியங்களில் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அம்மா சொல்றாங்க, ஆத்மா வேறு பரமாத்மா வேறு. ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப வருஷமாக அதாவது ரொம்ப காலமாக நீண்ட காலமாக பிரிஞ்சே இருந்துச்சு. ஆனால் உலகத்து மனுஷங்க உண்மை எதுன்னு தெரியாததுனால ஆத்மாவாகிய நானே பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சில பேர் ஆத்மானு புரிஞ்சு ஆத்மா தூய்மையை அடைஞ்சதும் ஆத்மா பரமாத்மாவுக்குள்ளே போய் ஒன்றோடு ஒன்றாக கலந்துடுன்னு வர சொல்லிட்டுருக்காங்க. ஆத்மாவில் மாயாவோட பிரவேசமானதுனால தன்னுடைய உண்மையான சுரூபத்தையே அவங்க மறந்துட்டாங்கன்றாங்க. தன்னை ஆத்மானு மறந்ததுனாலேயே ரொம்ப
துக்கம் உடையவங்களாவும் ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆத்மா எப்பவும் பரமாத்மாவா ஆகவே முடியாது. ஆத்மா பரமாத்மாவுக்குள் ஒன்றோடு ஒன்றா கலக்கவும் முடியாது. பரமாத்மாவுக்குள்ள எப்பவும் மாயை பிரவேசமாகவே முடியாது. நல்லதுன்னு சொல்லிட்டு இன்றைய மகா வாக்கியம் முடிக்கலாம். எப்பவுமே அப்பாவோட நினைவிலேயே இருங்க. அப்பாவோட வழிபடி மட்டுமே நடங்க. அப்பாவோட அறிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடான நன்றி அப்பா. வணக்கம்.